பிரியாணி பண்ணுறதுனாலே டைம் கன்சியூமிங். ஆனால் மசாலாலாம் மேரினேட் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுற இந்த காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தண்ணியை வடிய விட்டுட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண குட்டி காலிஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, பிரியாணி மசாலா, கெட்டி தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட ஊற விட்டுக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம். இன்ஸ்டன்ட் போட்ட சாட்டை மூடில் ஆன் பண்ணிவிட்டு கடலெண்ணெய், நெய், டிஸ்பிளேல ஹாட் வந்தோன்னே பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, 6 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு பச்சை மிளகாய், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்ச ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றி கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டை மூடிட்டு கேன்சல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணி நேச்சுரல் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சம்மர் ஃப்ளேவர்ஃபுல்லாக பொல பொலன்னு இன்ஸ்டன்ட் பாட் காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.